ராம ஜென்மபூமி பிரச்சனை கூட வைஷ்ணவர்கள் பிரச்சனை, அதை இந்தியாவின் பிரச்சனையா காட்டுறான். எப்படி அது இந்தியாவின் பிரச்சனையாகும்? உனக்கு பள்ளிவாசல் தான் வேணுமா? எங்கள்கிட்ட கேள், எந்த இடம் வேணும் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லுப்பா, எடுத்துட்டு போப்பானா? நாங்க அதை பள்ளிவாசல விட்டு கொடுக்க தயார். அந்த பள்ளிவாசல் தான் நாங்க தொழுதணும் இல்லை, எங்க வேணாலும் பள்ளிவாசல கட்டிக்குவோம். பாபர் ஒண்ணு புனிதமானவன் அல்ல, ராமனும் யோக்கியமானவன் அல்ல. ரெண்டு பேட்டுக்காக புனிதமான இந்திய மக்களின் தாலிகள் அறுபடக்கூடாது என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஆரிய ராமனுக்காக, ஆப்கானிஸ்தான் பாபருக்காக இந்திய பெண்களின் தாலிகள் அறுபடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதுதான் கோயில். இந்த பள்ளியாசில் வந்து எங்கள்கிட்ட, எங்களுக்கு இந்த ராமன் இங்க தாங்க பிறந்தாரு, நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லி நாங்க விட்டுறோம். ராமாயணத்திலேயே ராமாயணத்திலேயே என்ன தலப்பிரசவம் தாய் வீட்டில், இது எல்லா மக்களுக்கும் இந்தியாவில் உள்ள முறை. தலப்பிரசவம் எங்க நடக்கும்? தாய் வீட்டில் நடக்கும். ராமனுடைய தாயின் பெயர் கௌசல்யா, கோசல நாட்டுக்கு சேர்ந்தவர். கௌசல்யா கோசல நாட்டை சேர்ந்த சக்கரவர்த்தியின் மகள். அவளுடைய தாயார் வந்து, ராமனுடைய தாய்வழி பாட்டனார் வந்து தன் மகளுக்கு வளகாப்பு நடத்தி 16 வகையான காய்கறிகள் வைத்து 70 குதிரை பூட்டின சாரியட்ல 40 நாள் இருந்து விழா நடத்தி தாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. தாய் வீடு எது? அயோத்தி அல்ல, அயோத்தி தகப்பனூர். தாய் வீடு கோசல நாடு. அதுக்கு 70 குதிரை பூட்டின சாரியத்தில் கொண்டு போய் அயோத்தி தாண்டி கோசல நாட்டில் தான் புள்ள பிறந்ததாக ராமாயணம் சொல்லு. எல்லார் வீட்லையும் தாய் தலைப்பிரசவம் எங்க நடக்கும்? அம்மா வீட்டில், அம்மாவோட அம்மா வீட்டில் நடக்கும். ஆச்சியா அம்மாயா? அம்மாச்சி வீட்டில் நடக்கும். ராமனோட அம்மாச்சி வீடு கோசல நாடு, அயோத்தியில் பிறந்துச்சு. நீ சொன்னா, நீயா பிரசவம் பார்த்த? வாடா கோர்ட்டுக்குனா கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறான். அதை யாரா கட்டினது கோயில்? இந்த வாட்ச் என்னோடது, இது ரோலக்ஸ் வாட்ச், இது எங்க அப்பா என் பிறந்த நாளுக்கு பிரசன்ட் பண்ணது, இது நான் சிங்கப்பூர்ல வாங்கினேன், இந்த டியூட்டி ரசீது, இந்த அதனோட பில்லு, இதை வந்து இவர் திருடிக்கிட்டாரு, இவர்கிட்ட இருக்குது, இன்ஸ்பெக்டர் போய் சொல்றேன், சார் இது என்னோட வாட்ச் சார், இவர் திருடி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறார். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, என்ன வாட்ச் உன்னோடதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்தாங்க சார் டியூட்டி ரசீது, இந்தாங்க சார் நான் வாங்கின பில்லு, இந்தாங்க சார் வாட்ச் நம்பர். பாய் இங்கே வாங்க, இது என்ன வாட்ச் கையில் கட்டியிருக்கா? கழுட்டு பில்லு நம்பர்லாம் ஒத்து போகுது. இது உன்னோடதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உனக்கு யார் பாய் வாங்கி கொடுத்தா? எனக்கு விக்ரமாதித்த சந்திரகுப்தே வாங்கி கொடுத்தான்னா லொல்லுதான். ஏடா ரோலக்ஸ் கம்பெனிக்கு விக்ரமாதித்தனுக்கு என்னடா சம்பந்தம்? வாடா கோர்ட்டுக்கு நான் வரமாட்டேங்க. விக்ரமாதித்தன் பீகார் எல்லையவே தாண்டின குப்த பேரரசுக்காரன். இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அவன் கட்டின கோயிலுங்கிறான். ஏன் ராமனுக்கு புள்ள இருந்துச்சே, லவ குசா ஏன் கட்டல? லவனும் குசாவும் ஏன் கட்டல? அட ராமன் பேர வாஜ்பாய் நீ வச்சிருக்கியா? அத்வானி நீ வச்சிருக்கியா? விஜயமாதா சிந்தியா உம்புள்ளைக்கு நீ வச்சிருக்கியா? தேவரசு நீ வச்சிருக்கியா? ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகராக இருக்கின்ற ஹெட்டேவர் வச்சிருக்காரா? ராமன் பேரை நீயே வைக்கல. ஏ ராம விஷ்ணுவின் அவதாரம். விஷ்ணு கோயில் உண்டானா சிவனுக்கு உக்கர கடவுள். இந்தியாவில் சிவ வழிபாடு தான் இருந்தது. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆகாது. சிவனடியார்கள் சிவபக்தர்களுக்கு விஷ்ணு கோயில் உண்டானால் சிவலோக பதவி கிடைக்காது. சிவபக்தர்கள் விஷ்ணுவின் பெயரை கூட லிங்க புராணப்படியும் சிவபுராணப்படியும் உச்சரிக்க கூடாது. அதனால் சிவபக்தர்களாகிய சங்கராச்சாரியார், விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், கமலபதி திருபாதி போன்ற சிவனடியார்கள் விஷ்ணு கோயிலை எதிர்த்தார்கள். இவங்களுக்கு சிவலோகம் கிடைக்காது, யமலோகம் தான். இந்த வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடக்கின்ற போராட்டத்தை இந்திய பிரச்சனையாக்கி, கோயிலுக்கும் மசூதிக்கும் உள்ள பிரச்சனையாக ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி விட்டான்.